எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தன், இது ஆனிசப்பில். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் T20 மேட்ச் நேற்று நடந்தது, அதை பத்தி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ. அதாவது பங்களாதேஷ் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் பல வெற்றிகளும் பல தோல்விகளும் சந்திச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் பிக் மேட்ச் பிளேயரா இல்லை, யாருமே ஏன் பிக் மேட்ச்ல வந்து அவங்க சரியா விளையாடுறது இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம், அவங்களுடைய எமோஷன்ஸ். எமோஷன் தான் அவங்களுடைய வீக் பாயிண்டா பார்க்கப்படுது. ஓகே, இந்த இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக போயிடுச்சு. ஏன்னா லிட்டன் தாஸ்னு ஒருத்தவர், அவர் ஒருத்தவர் போதும். அவர் ஆக்சுவலாக T20 ஃபார்மெட்டில் நல்லா விளையாண்டுருக்காரு. இன்டர்நேஷ்னல் ஆகட்டும், டொமஸ்டிக் ஆகட்டும், இந்த மாதிரி T20 லீக் ஆகட்டும், இதெல்லாம் சேர்த்து ஒரு 150 T20 மேட்சஸ் விளையாண்டுருப்பாரு. அவருடைய ஸ்டாட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்பேற்பட்ட இந்தியாவுக்கு எதிராக ஒரு மேட்சில் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதை அசால்ட்டாக பண்ணிட்டார். ஆக்சுவலாக அவர் வந்து கண்ணை மூடிட்டு அடிக்கிறது, வந்தால் மேலே அந்த மாதிரிலாம் அடிக்கிறதுலாம் இல்லை, ரொம்ப நிதானமாக நல்ல கேமை புரிஞ்சுக்கிட்டு பிச்சை ஸ்டடி பண்ணிட்டு அவ்வளோ சூப்பராக கிளாசிக்கலாக விளாட்னாரு லிட்டன் தாஸ். ஒருவேளை லிட்டன் தாஸை வந்து அவுட் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இந்தியாவை கஷ்டமாக போயிருக்கும். இதை தாண்டி இந்தியாவை காப்பாற்றின ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மழை வந்து இந்தியாவை காப்பாத்திருச்சு. சரி, இப்போ வந்து இந்த மேட்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் ஆடின ஆட்டம்ன்றது உண்மையிலேயே ஒரு மெச்சூர்டான இன்னிங்ஸாக பார்க்கப்படுது. கேஎல் ராகுல் கூட சொன்னார் அந்த லிட்டன் தாஸோட இன்னிங்ஸை பற்றி, ஏன்னா அவ்வளோ மெச்சூர்டாக இருந்தது. நினச்சி பாருங்க, இந்த மாதிரியான ஒரு பிச்சில், அடிலைட் மாதிரியான ஒரு பிச்சில், இந்தியா மாதிரியான ஒரு சாம்பியன்ஸ்க்கு எதிராக அவங்க விளையாடுறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதை வந்து லிட்டன் தாஸ் ரொம்ப சூப்பராக விளாண்டாரு, ரொம்ப நல்லா இருந்தது அந்த மேட்ச். இப்போ இந்த லிட்டன் தாஸ் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விக்கெட்டும் நிறையா போயிடுச்சு. கடைசியாக த்ரில்லிங்காக போய் இந்த மேட்ச் 5 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நேற்று இன்னும் மழை வந்துருந்ததுன்னா மேட்ச் அபேண்டன் ஆகிருக்கும், இந்தியாவுக்கு வந்து அது பாதகமாக போயிருக்கும். ஏன்னா 17 ரன்கள் அஹெட்டாக பங்களாதேஷ் டீம் இருந்தாங்க. அப்படின்னா நினச்சி பாருங்கள், லிட்டன் தாஸ் எந்தளவுக்கு பேஸ்மெண்ட்டை போட்டார் அப்படின்னு. டிஎல்எஸ் முறை எப்படி இருந்ததுன்னா, 10 ஓவர் இந்தியா லூஸ் ஆகிருந்ததுன்னா பங்களாதேஷ் 3 ஓவரில் 23 ரன்ஸ் சேஸ் பண்ணியிருக்கணும். 5 ஓவர்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 8 ஓவரில் 76 ரன்ஸ் சேஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் கடைசியாக பங்களாதேஷ்க்கு டார்கெட்டாக 9 ஓவரில் 85 ரன்ஸ் அடிக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறமா அம்பையர் வந்து கிரவுண்டுக்கு வந்து ஷகிப் அலசன் ஒரு பக்கம், ரோஹித் சர்மா ஒரு பக்கம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஷகிப் அலசன் ரொம்ப டென்ஷனாகவே இருந்தார், ரோஹித் சர்மா கேட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா பங்களாதேஷ் பேட்டர்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க. அப்புறமா இந்தியாவுடைய ஸ்விங் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமாக ஹர்ஷதீப் சிங்கோடைய பவுலிங் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இதெல்லாம் தாண்டி இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷகிப் அலசன் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரு, ரொம்ப விரக்தியாக இருந்தார். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நேத்து அவர் கொஞ்சம் எமோஷனை கட்டுப்படுத்தினார். அவர் வந்து ரொம்ப ஃபியூரியஸாக இல்லை. அந்த ஷகிப் அலசனை வந்து நம்ம பார்த்ததே இல்லை. என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஷகிப் அலசன் எப்படி இருப்பார் அப்படின்னா, அம்பையர்கிட்ட சண்டை போடுவார், ஸ்டெம்ப்லாம் தூக்கி எறிவார், ஆடியன்ஸ்கிட்ட சண்டை போடுவார், ரெஃப்ரிகிட்டே போய் சண்டை போடுவார். அந்தளவுக்கு இருந்த ஷகிப் அலசன் நேற்று கொஞ்சம் எமோஷனை கட்டுப்படுத்தி கொஞ்சம் மெச்சூர்டாக பேசினார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, பங்களாதேஷோடைய ஃபேன்ஸ் ஆகட்டும் இல்லை கிரிக்கெட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே கொஞ்சம் எமோஷனலான ஆளாக இருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று பங்களாதேஷ் சேஸ் பண்ணும்போது பங்களாதேஷுக்கு தான் பயங்கரமான சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. அப்படியே ஸ்டேடியம் ஃபுல்லாகவே பங்களாதேஷ் ஃபேன்ஸ்லாம் அப்படியே குதூகலமாக இருந்தாங்க. ஆனால் நேரம் ஆக ஆக அவங்களோட ஃபேஸ் மாறிச்சு. இந்தியா ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பரிதாபமாக இருந்தது. இது வந்து இன்றைக்கி நேற்று நடந்தது கிடையாது, காலங்காலமாக நடக்கிறது தான். எப்போதுமே பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பார்த்தா ஒரு நைட்மேரை தான் இருக்குது. அது வந்து என்னன்னே தெரில, என்ன காரணம்னு தெரில, பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் அப்படி ஆயிருக்கு. உதாரணத்துக்கு 2015 வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷுடைய ஒரே ஒரு நோபால் வந்து டோட்டலாக கேமை சேஞ்ச் பண்ணிடுச்சு. அப்புறமா 2016 T20 வேர்ல்டு கப் ஆகட்டும், நிதாஸ் ட்ராஃபி ஆகட்டும், இந்த ரெண்டு டோர்னமெண்ட்லேயுமே பங்களாதேஷ் கிரிக்கெட்டர்ஸுடைய அந்த ஏர்லி செலிப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அது பண்ணதால் அவங்களுக்கே மறுபடியும் அப்படியே கர்மா இஸ் அ பூமராங் லெவலுக்கு போயிடுச்சு. அவங்க ரெண்டு மேட்ச்லையுமே தோற்றுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷனை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிளேயர்ஸாக பங்களாதேஷ் டீம் இருக்காங்க. இந்த மேட்ச்சில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்தியா 5 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் விராட் கோலி ஃபேக் ஃபீல்டிங் இன்சிடென்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அம்பையர்ஸ் அதை கவனிச்சிருந்தாங்கன்னா ஒரு 5 ரன்ஸ் பெனால்ட்டி இந்தியாவுக்கு கொடுத்துருப்பாங்க. கேம் அப்படியே டோட்டலாக சேஞ்சாக இருக்கும். ஆனால் எதுவுமே நடக்கலை. இதை தான் வந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சில பங்களாதேஷ் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக பேசி இந்தியன் டீம் மேலே குற்றம் சுமத்திருக்காங்க. இது இல்லாமல் பங்களாதேஷ் கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் ட்விட்டரில் பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டாங்க.
அங்கதான் இப்ப நிக்குது. இப்போ கிரிக்கெட்ன்றது ஒரு எமோஷன் தான், ஆனா பங்களாதேஷ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆகட்டும், கிரிக்கெட் அந்த ஃபேன்ஸ் ஆகட்டும், ஓவர் எமோஷன் ஆறாங்க. அங்கதான் வந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் பயங்கரமா தோக்குறாங்கன்னு தோணுது. இந்த மாதிரி ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல, இந்த மாதிரி பிக் மேட்சஸ்ல அவங்க தோத்துடுறாங்க. அந்த டீம்ல எல்லாருமே டேலண்டடான பிளேயர்ஸ்லாம் இருந்தும் கூட அவங்க இந்த மாதிரி மேட்சஸில் கோட்டை விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸும் ஏர்லி செலிப்ரேஷனும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா பங்களாதேஷ் கிரிக்கெட் டீமுக்கு வெற்றிகள் இன்னும் நிறைய காத்துட்ருக்கு. அவங்க நல்ல டேலண்டடான டீம் தான், ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களால் அப்படியே அடிபடுறாங்க. ஸோ இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் பார்த்துருப்பீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பங்களாதேஷ் கிரிக்கெட் டீமோட இந்த எமோஷன்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.